மெஸ்மரைசிங். மெஸ்மர் பாரு கார் லெவல் இருக்கு ப்ரோ. கேண்டி சர்ப்ரைஸா கூட்டி போறேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. Hey guys, welcome back to Shibi Vlog. So, டைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ் இது வந்து என் ஃப்ரெண்ட் மனோஜ் ப்ரோவோட கார் வந்து இப்போ வந்து கிட்டப்பில் வந்து டெலிவரி எடுக்க போகிறோம். காரில் வந்து என்ன கலர் மாற்றிருக்காங்கங்கிறது வந்து எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதமாக கார் எங்கன்னு கேட்டால் பிரேக் பேட் மாற்ற போயிருக்கு, என்ன டெஃப்ளான் கோட் மாற்ற போயிருக்கு சொல்லி வந்து எங்களை வந்து ப்ராங்க் பண்ணி இப்போ வந்து ஆன் லாஸ்ட் டே வந்து மாட்டிக்கிட்டாரு. கிட்டப்பில் வந்து டேக் பண்ணி மாட்டிக்கிட்டாரு. டியூ டு அன் என்ன சிச்சுவேஷன், அவாய்டபிள் சிச்சுவேஷன், எங்கள் கேங் யாருக்குமே தெரியாது என்ன கலர் மாதிரி இருக்குன்னு. ஸோ அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்னா நான் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுனால வந்து நான் இவர் அப்புறம் அவர் தம்பி வந்து ஆல்ரெடியே வந்து கிட்டப்பில் இருக்காரு, அப்புறம் த சூப்பர் ஸ்டார் த ஷைனிங் சென்சேஷன் கலைக்கண்ணன் அவர் தான் வந்து இப்போ கேமரா பண்ணிட்டு இருக்காரு. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஸோ இப்போ வந்து ரேஸ் கோர்ஸ்லேருந்து 1.5 kilometers வந்து கிட்டப்புன்னு இருக்கு. எனக்கும் கிட்டப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறே இருக்கு. இது உங்களுக்கு நான் சொன்னதே இல்லை. அப்படியா? வீடியோக்காக வந்து எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். இது வந்து விஜய்க்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு விஜய்க்கு மட்டும் வந்திருக்கீங்களா? இங்க இல்ல, கிட்டப்பே எனக்கு வந்து செட் ஆகாது. 10th படிக்கும் போது என்ன பண்ணிருக்கேன், லைசன்ஸ் இல்லாதப்போ வந்து என் ஃப்ரெண்டோட அண்ணாவோட யூனிகார்ன் பைக் எடுத்துட்டு அப்பலாம் வண்டி ஓட்ட தெரிஞ்ச புதுசு கீர் வண்டி ஓட்ட தெரிஞ்ச புதுசுல வந்து எடுத்துட்டு போய் ஒரு மாடிஃபைடு லான்சர் வந்து ரோட்ல நின்றுட்டு இருந்தது. ஸ்லிப் ஆகி அந்த லான்சர்லயே போய் சாத்திட்டேன், பின்னாடி பம்பர் அவுட்டு. அப்புறம் கேஸ் ஆகி பேரண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு அப்புறம் எங்கள் அப்பா வந்து கிட்டப்பில் வந்து ரெடி பண்ண கொடுத்தாங்க. ஸோ அப்போ அந்த டைம்லேயே வந்து அந்த ஒரு வண்டி கிட்டப்னு தெரிஞ்சிருச்சு. இல்லை ப்ரோ, கிட்டப்பில் தான் பண்ணுன்ட்டாங்க. மாடிஃபைட் பண்ணியிருக்கேன் நான் வந்து, கிட்டப்பில் தான் பண்ணுவேன். ஸோ லைசன்ஸ்லாம் இல்லாதனால வந்து என்னை வந்து பிரைப்புன்னு சொல்ல முடியாது, இதை வந்து என்னை வந்து போத்திட்டாங்க, போத்தி கிட்டப்பில் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போவே வந்து ஒரு 30,000-25,000 ஏதோ செலவு பண்ணாங்க. எங்கள் அப்பா இன்னும் சொல்லிக்க போகிறார், ரிசல்ட் 10th ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் வேறு. ஸோ ஆப்வியஸாக வந்து மார்க்ஸ்லாம் அதுக்குறே ஒரு தீபாவளி, அதுக்கு முன்னாடி ஒரு தீபாவளி. அதுலேருந்து வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து கிட்டப் ஸ்கார்ஸ் யூஸ்வலாக பார்ப்பேன், பட் வந்து அந்த கிட்டப்னாவே வந்து எனக்கு வந்து ஒரு 10 அடி தள்ளியே நின்றுப்பேன், எனக்கு அதுக்கு ராசி இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதை பிரேக் பண்ணி வந்து நாங்கள் வந்து கார் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் உள்ளே வரும்போதே வந்து ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப் ஆயிடுச்சு. என்னன்னா உள்ளே வரும்போதே வேறு லெவல் காஸ்ட்லாம் இருக்குது. பென்ச் இருக்குது, பாஷே இருக்குது. அதுவும் பாஷ் வந்து ஒரு மாதிரி அல் என்ன க்ரீன், அது ஒரு மாதிரி லிசர்ட் க்ரீன், சூப்பராக இருக்கு. நான் அப்படியே காமிக்கிறேன் வாங்க, நிறைய காசு இருக்கு போல. எஸ் வந்து சூப்பர் கார்ஸ்னா என்னன்னே தெரியாத டைம்லயே வந்து எனக்கு வந்து ப்ரீமியம் கார்ஸ்ல வந்து ஆடி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த 4 ரிங்குக்காகவே வந்து அந்த கார் எனக்கு பிடிச்சது ஃபர்ஸ்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் கார் ஏதாவது ஒரு ப்ரீமியம் கார் வாங்கினா அது வந்து ஆடியில் தான் இருக்கும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, விலாக்லேயே வந்து இதுக்காக வந்ததாக சொல்கிறேன். ஸோ வாங்குவேன் நினைக்கிறேன். ஸோ ரைட். ஸோ நான் எதிரே பார்க்கல, ஆக்சுவலாக வந்து இந்த கலருங்கிறது வந்து நான் எதிரே பார்க்கல. இந்த கலர் பத்தி தெரியாதவங்களுக்கு வந்து நான் வந்து லைட்டா பிரீஃபா சொல்லணும்னா, இது வந்து ஆக்சுவலா ஜாக்வார்ல வந்து ப்ராஜெக்ட் 8 அப்படிங்கிற ஒரு கார்ல வந்து என்ன ஆரஞ்சு வெலன்சியா ஆரஞ்சு அந்த கலர் தான் வந்து திருப்பி வந்து ரீபெயிண்ட் அடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கார் வந்து ஒரு மாதிரி ஒயிட்டா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆச்சு கார் வாங்கி. ஸோ அந்த ஃபேட் அவுட் ஆகுறதுனால திருப்பி ரீபெயிண்ட் பண்ணும்போது சும்மா ஒரு சேஞ்சுக்கு வந்து கலர் மாத்திட்டீங்க. யூத்தா வந்து காலேஜ் பாய்ஸா வந்து அப்படி பர்ஃபார்மன்ஸ் போட்டு இருக்கோம். ஸோ மீன்வைல வந்து க்ரௌட் பீப்புளோட ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத வந்து நான் வந்து காமிக்க வந்து ட்ரை பண்றேன். எங்க போனாலும் கேஸ் சரி, ஓகே, நாங்க போறோம். பை பை பை.
ஸோ வந்து இப்போ தான் வந்து மரமண்டைக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் வந்து கெத்தாக வந்து கார் கலர் மாத்துறதை பற்றி பேசினேன். முன்னாடி என்ன கலர் இருந்தது சொன்னேன், கார் என்ன கார்னு சொன்னேன், என்ன ஸ்பெஷ் என்ன ஸ்பெக்கு இந்த கார் வந்து என்ன ஸ்பெக்கு என்ன மாடலு இந்த காரில் இருக்க உள்ள இன்டீரியர்ஸ் எதுவுமே நான் வந்து சொல்லலைங்கிறத வந்து இப்போ தான் என் மரமண்டைக்கு வந்து உரைச்சிது. ஸோ ஆன் தோல இதை சொல்லிடுறேன். இது வந்து ஆக்சுவலாக வந்து ஜாக்வார் வந்து XE மாடல். இது வந்து 2017. இது வந்து ஆன் ரோடில் வந்து கிட்டத்தட்ட 60 lakhs கிட்ட வரும். கார் எப்படி இருக்கு? மெஸ்மரைசிங் மெஸ்மரைசிங். போட்டோ பார்த்துட்டேன் பட் இருந்தாலும் இதுல செம்மையா ப்ரோ, வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. சன்லைட்ல வேற மாதிரி இருக்கு ப்ரோ. இப்பயே மூன் லைட்லயே செம்மையா இருக்கு ப்ரோ. மூன் லைட் இல்ல, ஸ்ட்ரீட் லைட். வெல்கம் டு போர்ட். இன்டீரியர் வந்து பயங்கர லக்ஸரியாக இருக்குது. ஜாக்வாரோட லோகோ போட்டு ஸ்டேரிங் வீல், நாலு விண்டோஸுமே வந்து பவர் விண்டோஸ், அதே மாதிரி டச் டிஸ்பிளே, இதெல்லாம் வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ். இங்கே நாலு மோட் இருக்குது: பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ். ஸ்போர்ட் மட்டும் இப்போ உள்ள அமுக்கி இப்படி ரைட் சைட் போனீங்கன்னா ஸ்போர்ட். அப்புறம் வந்து இதில் நாலு மோட்ஸ் இருக்குது காரோட மோட்ஸ், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நார்மலில் இருக்குது. ஸோ அடுத்து எக்கனாமி, ரெயின், ஐஸ், ஸ்னோ அந்த மோடு. டைனமிக், ஸோ டைனமிக் மோட் போயிட்டா டிஸ்பிளே வந்து ப்ளூலேருந்து ரெட்டாக மாறிடும். தட் மீன்ஸ் வந்து பவர், உங்கள் இனிஷியல் புல் வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த காரில் வந்து ஒரு பயங்கரமான ஃபீச்சர் இருக்குது, நான் இப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணேன். என்னென்னா, இப்படி கேமரா அமுக்குனீங்கன்னா வந்து ஃப்ரண்ட் வியூ தெரியும் இங்கே. ஸோ அது இல்லாமல் இந்த காரில் வந்து 365 degree வியூ இருக்குது. ஸோ இப்படி அமுக்கி இப்படி 365 கொடுத்துட்டிங்கன்னா ஸோ காரோட 365 வியூ வந்துடும். அது போக ஃப்ரண்ட் வியூ இருக்கும். ஸோ பின்னாடி வந்து பயங்கர ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு ஃபோர் நாலு பேர் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரைட் என்ஜாய் பண்ணி போகிறதுக்கு வந்து இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான கார். லெக் ரூம் ஹைட்டெல்லாம் வந்து இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 5'9" இருப்பேன். ஸோ என் தலை இடிக்கல. ஒரு 6 ஹைட் வரைக்கும் வந்து நோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ வந்து ஒரு 450 liters பூத் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான பூத் ஸ்பேஸ். டயர்ஸ் வந்தீங்கன்னா 17-inch அலாய்ஸ் போட்டிருக்காங்க. இனிஷியலாக வந்து இது குரோம் கலரில் இருந்தது. வண்டி ஒயிட் கலரில் இருக்கும்போது குரோமாக இருந்துச்சு, அப்புறம் இப்போ பிளாக் அடிச்சிருக்கும். ஒரு மாதிரி டைனமிக் கட்சோட குரோம். ஸோ அப்புறம் ப்ரொஜெக்டர் லைட்ஸ் ஆஸ் யூஷுவல், ஒரு மாதிரி கிளாஸான கட்டோட ப்ரொஜெக்டர் லைட்ஸ் இருக்குது. இந்த கார் வந்து ஒரு 2 liter பெட்ரோல் இன்ஜின், 247 bhp. இதில் வந்து பேடல் சிப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஜெர்மன் டெக்னிக் மாதிரி வந்து நீங்கள் இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், வைப்பர் வந்து ரைட்டில் இருக்கும். ஓகே, ஸோ காரோட இனிஷியல் புல் எப்போ எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ இவ்வளோ சொன்னேன், இந்த காரோட இன்னொரு அம்சத்தையும் நாங்கள் வந்து மறக்காமல் சொல்லணும். நான் இந்த கார் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த காரோட மைலேஜ் சொல்லணும். நான் சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 8-9 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ? 8 கிடைக்கும். சிட்டி அவுட்டரில் வந்து 10 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கார் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு டைம் சென்னைக்கெலாம் போகணும் அப்படிச்சு, இந்த கார் எடுத்துகிட்டு சென்னைக்கெலாம் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 20,000 நீங்கள் பெட்ரோல் அடிச்சிங்கன்னா போயிட்டு வந்துடலாம். காசு இருக்கவங்க தான் இந்த கார் வச்சுருப்பாங்க. கார் கார் காருக்குள்ளே வந்தோடனே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபேசினேட் ஆனது வந்து இது தான். எவ்வளவோ கார் ஓட்டியிருக்கேன், ஆனால் எந்த கார்லையுமே வந்து ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பட்டன்லாம் நான் பட்டன் இருக்க காரில் வந்து நான் இப்போ தான் பார்க்குறதுன்னு. ஸோ இதிலே வந்து 4-way ஸ்டேரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், 16-way சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த காரோட ஸ்டாக் எக்ஸாஸ்டே வந்து ஒரு ஸ்போர்ட் காரோட எக்ஸாஸ்ட் மாதிரியே இருக்கும். பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும். நீங்கள் நார்மலாக த்ரோட்டில் பண்ணாலே பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும். ஸோ இந்த எக்ஸாஸ்டோட சவுண்ட் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்க. ஓ